இன்னைக்கு நம்ம தண்டு பொரியல் எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், தண்டு பொரியல வணக்கறதுக்கு தேவையான பொருட்கள், சின்ன சின்னதாக பொடி பொடியாக அரைஞ்சி வச்ச சின்ன வெங்காயம், தாளிக்க கடுகு கருவேப்பிலை, தாளிக்க கடலப்பருப்பு, இந்த கொஞ்சம் சீரகம், ஒரு ஸ்பூனு இல்லைன்னா 1.5 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 பல் தேங்காய், அது கூட 2 வரமிளகா. இந்த தேங்காய், இந்த வரமிளகா, சீரகம் இது எல்லாத்தையுமே குறவரப்பாக மிக்சியில் அரைக்க போகிறோம். அரைச்சி சேர்த்த போகிறோம். அப்போது நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சா தண்டு, இதெல்லாமே வச்சு தான் இன்றைக்கி தண்டு பொரியல் செய்ய போகிறோம். வாங்க, நம்ம அதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்ச பின்னாடி நம்ம வச்சுருக்கிற கடுகு, கடுகு வெறிச்ச பிறகு கருவேப்பிலை அதுக்குன்னு வச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், 1 வரமிளகா சேர்த்துறேன். ஏற்கனவே அதில் 2 வரமிளகா அரைச்சி வச்சுருக்கிறேன் நான், அதனால் 1 வரமிளகா. காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிங்க, நான் காரம் கம்மியாக சேர்த்துறதுனால 1 வரமிளகா சேர்த்திக்கிறேன். இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. தேவையான அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கங்க. வெங்காயம் கொஞ்சம் வணங்குற வரைக்கும் வணக்கிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு, வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வணக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் வந்த பின்னாடி நம்ம இந்த மாதிரி தண்ணி வடித்து வச்சுருக்கணும். அரிஞ்ச தண்டிலிருந்து தயிர் தண்ணியை வடித்து வச்சுருக்கணும். அப்போ புளிப்பாக்காது, சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதுக்குள்ளே போடணும். உப்பு ஏற்கனவே வெங்காயத்தில் நம்ம சேர்த்து வச்சுருக்குறோம். கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி இது ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். தேவைன்னா மட்டும் தண்ணி தெளிச்சிக்கலாம், ஆனால் அடிக்க இருக்க பார்த்து இதை கலரி மூடிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நான் மண்பாத்திரத்தை யூஸ் பண்ணுறதுனால அடி பிடிச்சிக்காதனால அடிக்க இருக்க எடுத்து தண்டுக்கு 3/4 உப்பு போட்டிங்கன்னா போதும். நிறைய உப்பு போடக்கூடாது, ஒரு ஃபுல் உப்பு போட்டோம்னா உப்பு இல்லாத மாதிரியே தெரியும். ஆனால் வெந்து கடைசியில் வரும்போது இந்த தண்டில் நிறைய உப்பு இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தட்டு வச்சு மூடி அடிக்கடிக்க எடுத்து கலரிட்டே இருக்குது, அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ இந்த பிளேட் எடுத்துட்டு வெந்துருச்சுன்னு பார்த்தா வெந்துருச்சு, அடி பிடிக்காம நம்ம திருப்பி திருப்பி கலரிட்டே இருக்கணும். இப்போ கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சீரகம், வரமிளகாய் 2 சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது நம்ம உள்ள ஆட் பண்ணி மூடி வச்சுட்டு முடிஞ்சது. பொரியலுக்கு தேவையான தண்டை எப்படி பொடி பொடியாக நார் இல்லாமல் நறுக்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த அந்த வீடியோ இந்த இதுக்கு கீழே இந்த பொரியலுக்கு தேவையான தண்டை எப்படி நார் இல்லாமல் பொடி பொடியாக நறுக்கிறதுன்னு ஒரு வீடியோ இருக்குது, அது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்குறேன். நீங்கள் வேணும்னா அதை செக் பண்ணிக்கலாம். நன்றி. எங்கள் சேனலை இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.